ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்றைக்கி நாம் அடுப்படியில் ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். மார்பிள் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கால் கப்பு பிளைன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப்பு மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ஒரு கப்பு மைதா மாவு, ஹாஃப் கப் சர்க்கரை, கால் கப் பிளைன் ஆயில், இதுதான் இதோட ரேஷியோ. இதில் அரை கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டரை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பேட்டரை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நாம் கேக் செய்கிறதுக்கு 4 இன்ச் கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. குக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் 1 டேபிள்ஸ்பூன் விடுங்க. அதுக்கப்புறமா பிளைனாக இருக்கிற பேட்டரில் 1 டேபிள்ஸ்பூன் நடுவில் விடுங்க. இது மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு டேபிள்ஸ்பூன் நடுவில் விடுங்க. எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா ஒரு டூத்பிக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் சென்டர்லேருந்து எட்ஜுக்கு 4 லைன் போடுங்க. நான் போடுற மாதிரி போடுங்க. அதுக்கப்புறமா எட்ஜிலேருந்து சென்டருக்கு 4 லைன் போடுங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியில் கேக் செய்ய போகிறேன். அதனால் மண் சட்டியை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 5 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டில் கேக் டின்னர் வைங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை 30-40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. கரெக்டாக எனக்கு 40 நிமிஷம் ஆணுச்சு இந்த கேக் செய்கிறதுக்கு. 40 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டூத்பிக்ஸ் வச்சு குத்தி பாருங்கள். அதில் எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுருங்க. பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான மார்பிள் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா டேஸ்டாக சாஃப்டாகவும் இருந்தது. நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக திங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்டான டேஸ்டான கேக் கிடைக்கும். என்னுடைய பசங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.